சென்னை கடல் கடியில் மூழ்க போதான், என்னடா சுனாமி வரப்போதா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. ஏன்னா சுனாமியில் வர கடல் தண்ணி வந்த இடத்துக்கே திரும்ப போயிடும். இப்போ எழும்ப போகிற அந்த கடல் மட்ட தண்ணி சென்னையை கம்ப்ளீட்டாக மூழ்கடிக்க போதாங்க. இது உண்மையா இல்லை யாராலையும் கிடப்பப்பட்ட வதந்தியா? திஸ் இஸ் அன்சைன்ட். கடலில் மூழ்க போகும் சென்னை. ஆறுலேருந்து ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை கடல் மட்ட உயர்வு எந்த அளவுக்கு இருக்குது, ஏறுதா இறங்குதாங்கிற ஒரு விஷயத்தை ஐபிசிசி, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கனைசேஷன், நாசா கூட ஒன்றா சேர்ந்து ஒரு ரிசர்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் 2021 வெளியிட்ட ஒரு கடல் மட்ட உயர்வு பற்றின ரிசர்ச் ஸ்டடி இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டடி படி பார்க்கும்போது அவங்க தனியாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பையுமே பற்றி நான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கடந்த 20 வருஷங்களில் கடல் மட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன், இதை வச்சு அடுத்து வரப்போகிற 100-150 வருஷங்கள் என்ன மாதிரி இருக்கும், கடல் மட்டும் உயரமா குறையுமான்னு சொல்லி எல்லா அந்த விஷயங்களையுமே இந்த மேப்ல அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த மேப்பில் நம்ம இந்தியா பக்கம் போனோம்னா சென்னை குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்ட் சென்னையோட அந்த ப்ரொஜெக்ஷனை அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது 2050 சொல்லி பார்க்கும்போது ஒரு அடியாகவும், அதுவே 2100 சொல்லி பார்க்கும்போது 2 அடியாகவும் கடல் மட்டும் உள்ளவும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 அடினா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 அடி ஆவரேஜான ஹைட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் முட்டிக்கால் அளவு தண்ணி நிற்கும். அதாவது இப்போ நீங்கள் கடற்கரை மெரினா பீச்சுக்கு போறீங்கன்னா சாதாரண மணலில் நிற்கும்போது உங்கள் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணீர் தான் என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கும்போது அதோடைய கரை எங்கே இருக்கும், கடல் எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கும் சென்னைக்குள்ளன்னு சொல்லி அதை கெஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ரொஜெக்ஷன் மேப் அண்ட் அந்த கிராஃபை நீங்க வைத்து பாருங்க, அது எங்கேயுமே டிப் ஆகல, எல்லாமே வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத் மாதிரி காமிச்சிருக்காங்க. 2022 எங்க இருக்கு அண்ட் 2140 எங்க இருக்கு, அந்த ஒரு டிஃபரன்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம 90களில் ஆரம்பிச்சு இப்ப லேட்டஸ்டா நடத்தப்பட்ட அந்த ரிசர்ச் வரைக்கும் கணக்கு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் கடலோட அளவுங்கிறது அதிகமாகி இருக்கு. 90களிலிருந்து இப்போ வரைக்குமே 10 சென்டிமீட்டர் தான், பட் இப்பத்துலேருந்து 100 வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது 2 அடி உயர போதுங்க. இப்படி உயர்வான அந்த தண்ணீர் ஊருக்குள்ள கண்டிப்பாக வரும். அப்படி ஊருக்குள்ள வரும்போது பல இடங்கள் சென்னையில் தண்ணிக்கடியில் மூழ்கும். அந்த சீ லெவல் ரைஸ் பற்றினா தனியாக இன்னொரு மேப்பையுமே பற்றினா நாசா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே உங்களால் பார்க்க முடியும். அந்த சிவப்பு கலரில் இருக்க அந்த இடங்கள் எல்லாமே தண்ணீரால் நிரப்பப்பட்ட இடங்கள், துறைப்பாக்க காலி. அதே மாதிரி வட சென்னை இடங்கள்லையுமே பல இடங்கள் தண்ணிக்கடியில் மூழ்கியிருக்கு. 2050 கிட்டத்தட்ட 2% சென்னை தண்ணிக்கடியில் மூழ்கும்னு சொல்கிறாங்க. 2140 வரும்போது கிட்டத்தட்ட 10-15% சென்னை தண்ணிக்கடியில் மூழ்கும். கடல் மட்ட உயர்வுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, டெம்பரேச்சர் சேஞ்ச். கடந்த 100 ஆண்டுகள், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்து இப்போதைக்கு கடந்த 100 ஆண்டுகள் சொல்லி பார்க்கும்போது பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் மொத்த வெப்பமும் அதிகமாகி இருக்கு. இதுவே அடுத்த 100 வருஷங்களில் டபுள் ஆகும் சொல்கிறாங்க. அதாவது 2-3 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தினா அதிகமாகும் மொத்த வெப்பம், ஆவரேஜ் டெம்பரேச்சரே அதிகமாகும். இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதிகமாகிற அந்த சமயத்தில் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஐஸ், அந்த போலார் துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐஸ் வந்து பார்த்தினா மெல்ட் ஆகும். இதில் நம்ம ஆர்டிக் நார்த் வடத்துருவத்துக்கு போனோம்னா அங்கே இருக்க ஐஸ் எல்லாமே ஆர்டிக் ஐஸ் தான், அதாவது நிலப்பரப்பில் இல்லாத ஐஸ், ஆல்ரெடி அது தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஐஸ் உருகிறதுனால பெரிய பிரச்சனை கிடையாது. பட் அதுவே கிரீன்லேண்ட் எடுத்துக்கோங்க, பேர் தான் கிரீன்லேண்ட் பட் முழுக்கவே ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஐஸ் இருக்காங்க தரைப்பரப்புக்கு மேலே. அதெல்லாமே உருக்கி ஓட்டுற அந்த சமயத்தில் அந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தை உயரமாக்கும். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 அடி. அதாவது கிரீன்லேண்ட் ஐஸ் மட்டும் உருகினாலே, கம்ப்ளீட்டாக உருகினாலே கடல் மட்டம் 20-30 அடி உயரமாகும். 30 அடினா இப்போ யோசிச்சு பாருங்க, சென்னையோட அந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி. மாலத்தீவுகள்னு சொல்லி சுற்றுலா போவாங்களே, அந்த தீவுகள் இருக்க இடமே தெரியாமல் போயிடும். அதே மாதிரி ஸ்ரீலங்கா சைட்லேயுமே அந்த நார்த்தன் சைடில், அதாவது கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் அந்த மாதிரியான இடங்கள், கடலை சுற்றி இருக்கக்கூடிய கொலம்போ மாதிரியான இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலியாயிடுங்க, இப்படி சுருங்கிடும். யோசிச்சு பாருங்க, வெறும் கிரீன்லேண்டில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் திக்கான ஐஸ் உருகினாலே இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படும் போது, தென்துருவத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டமே ஐஸால் கவர் ஆகியிருக்கு. அண்டார்டிகா 4 கிலோமீட்டர் திக்னஸ் ஐஸ் இருக்கதா சொல்கிறாங்க, 4 கிலோமீட்டர் திக்னஸ். அந்த ஐஸ் மொத்தமாக உருகிச்சுன்னா உலகத்தோட கடல் மட்டம் கிட்டத்தட்ட 200 அடியாக உயரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எல்ஐசி பில்டிங், சென்னையோட எல்ஐசி பில்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவே 150 அடி தான். எல்ஐசி பில்டிங்கை தாண்டி 50 அடி அதிகமான தண்ணீர் இருந்துச்சுன்னா சென்னை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மொத்த கோஸ்டல் ஏரியாஸ்க்குள்ளே எல்லா இடங்களையுமே தண்ணீர் உள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ், உலக வெப்பநிலை உயர்வுங்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். ஐஸை மட்டும் அது உருக்கிறது கிடையாது, நம்ம உலகத்தில் வர முக்காவாசி வெப்பங்கிறத ஓஷன்ஸ், கடல் தான் உள்வாங்கிக்குது. ஏன்னா நம்ம பூமியை முக்காவாசி தண்ணீரால் தான் கவர் ஆகியிருக்கு. ஸோ பூமிக்கு வரக்கூடிய அந்த சூரிய வெப்பத்தை அதிகமாக உள்வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஓஷன்ஸ், பெருங்கடல்கள் தான். இந்த மாதிரி வெப்பம் உள்வாங்க உள்ளிருக்கக்கூடிய
இப்போது நம்ம பார்க்குற அந்த கடல் மட்ட உயர்வில் 30% வெப்பத்தால் தான் உயர்த்திருக்கான். வெறும் வெப்பங்க, ஐஸ் உருகி தண்ணீர் சேராமல் வெறும் வெப்பம் மட்டுமே கடல் மட்டத்தை உயர்த்திருக்கேன். இதை தெர்மோஸ்டெரிக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதே மாதிரி கடலில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் ஏகமான கழிவுகளை கொட்டும்போது கடலுக்குள்ளே இருக்க சலினிட்டி, விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அந்த குப்பைகளே வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தை உயர்றதுன்னு சொல்கிறாங்க. இதை ஹாலோஸ்டெரிக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தெர்மோஸ்டெடிக்குங்கிறது டெம்பரேச்சர் மூலமாக உயர்றது, ஹாலோஸ்டெடிக்குங்கிறது சலினிட்டி அண்ட் இந்த நம்ம கொட்டணது குப்பைகள் மூலமாக உயர்றது. இந்த மாதிரியும் கடல் மட்டத்துக்குள்ள தண்ணீருங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் ரைஸுங்கிறதுமே கிட்டத்தட்ட மனிதன் தான் உருவாக்கியிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மனிதர்கள் ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பித்து நிறைய பொல்யூஷனுங்கிறத பண்ணிட்டு இருக்கோம். கார்பன் ரிலீஸுங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் குறைஞ்ச மாதிரி தெரியல, சில இடங்களில் டிப்பாகி இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் கார்பன் எமிஷனுங்கிறத மனிதர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஓட்டுற வண்டியிலேருந்து அந்த வண்டிக்கு போடுற பெட்ரோல் இருந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க அந்த டேமேஜுங்கிறது இருக்க தானே போகுது. அதை உடனே நம்மளால் கரைக்க முடியாது. அந்த காலத்தினால இந்த டெம்பரேச்சர் ரைஸுங்கிறத நம்மளால் கம்ப்ளீட்டாக நிறுத்தவே முடியாது. சிம்பிளாக அந்த ஐபிசிசி காமிச்சிருக்க அந்த ப்ரொஜெக்ஷன் படி அடுத்த ஒரு 140 வருஷங்களில் கம்ப்ளீட்டாக அந்த டெம்பரேச்சர் ரைஸுங்கிறது சீ லெவல் கடல் மட்டத்தை உயர்த்த தாங்க போகுது. இப்படி உயர்த்துகிற அந்த காலத்தினால நம்ம சென்னைக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ஏரியாஸ் மிக்க பெருசாக பாதிக்கப்படும். எல்லா இடங்களுமே தண்ணீர் வரும். நம்ம சென்னை ஓரளவுக்கு தப்பிச்சுன்னு சொல்லலாம். இந்தியாவை சார்ந்த அந்த கொச்சின் மும்பை இருக்குல்ல, மும்பை தான் பெருசாக பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. சென்னைக்கு முன்னாடி மும்பை தண்ணிக்குள்ள முழுக்கும் ஏகப்பட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த மும்பை தான் மிக முக்கியமான ஆபத்தில் இருக்குது. இதே ஐபிசிசி 800 தனி அறிக்கை ஒரு தனி பிடிஎஃப் வந்து பற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எந்த நாடுகள் எந்தெந்த சிட்டிஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படும்போது அவங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி தனியாக ஒரு அட்டவணையே போட்டிருந்தாங்க. அதில் சென்னைக்கு பதிலாக மும்பை தாங்க இடம் பெற்றிருந்துச்சு. ஸோ மும்பை தான் இப்போதைக்கு முக்கியமான ஒரு ஆபத்தில் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்படியே போகும் பட்சத்தில் எதிர்காலம்ங்கிறது அடுத்த ஒரு 1000 ஆண்டாக இருக்க அந்த சமயத்தில் நாம் இப்போ வாழ்ந்த இடங்கள் கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுவாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சில சொல்யூஷன்ஸை ஆக்சுவலாக வெளிநாடுகள் ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. முக்கியமாக ஆர்டிக் சைடு வடதுருவத்தை ரீஃப்ரீஸ் பண்ணுறது. கடந்த 10 ஆண்டுகள்லேயே இந்த மாதிரி ஆர்டிக்கோட ஐஸ் அளவுங்கிறது குறைஞ்சிட்டு வந்தான். ஸோ அதனால் ஒரு சின்ன சப்மர்சிபிள் மாதிரியான ஒரு ஷிப்பை உருவாக்கி அதன் மூலிமா கடல் தண்ணீரை ரீஃப்ரீஸ் பண்ணி, அதாவது ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் திரும்ப ரீஃப்ரீஸ் பண்ணி கடல்லையே விட்டுறது ஒரு பிளானாக வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த உள்ள வர அந்த வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக மழை மேகங்களில் இந்த மாதிரி சால்ட் உப்பு தூவுறது மூலிமா அந்த ரிஃப்ளெக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஆர்டிக் அண்ட் அண்டார்டிகா மேலேயுமே இந்த மாதிரி இந்த வித்தியாசமான உப்புகளை தூவி உள்ள வரக்கூடிய சூரிய வெப்பத்தை திரும்பவும் அந்த வெளியில் அனுப்பக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்காங்களாம். பட் இது எதுவுமே லாங் டேர்ம் சொல்யூஷனே கிடையாது. இதெல்லாம் வந்து எச்சு நம்ம இயற்கையை ஜெயிக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் மெரினா பீச்சில் நிற்கும் போது உங்கள் முட்டி அளவு தண்ணி வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால இயற்கையை எதிர்த்து சண்டை போட முடியாது. இயற்கையோட ஒற்றுமையாக வாழ தான் ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட டேமேஜ் பண்ணிட்டோம். கார்பன் எமிஷனுங்கிறது இப்போதைக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. சில நாடுகள் முக்கியமாக ஜெர்மனி, இங்கிலாந்து மத்திய நாடுகள் பார்த்தீங்கன்னா 2040 அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடும் சொல்கிறாங்க. இந்தியா 2070 நெட் ஜீரோ எமிஷனுக்கு கொண்டு வந்துடும் சொல்லி மென்ஷன் செய்கிறாங்க. பட் அதுக்குள்ளே டேமேஜுங்கிறது நடந்துடும். சில முக்கியமான இடங்கள், முக்கியமான சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இது உடனே நடக்கிற விஷயமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடல் உள்ளே வரும். நம்மளை ஒரு சுனாமி போல் டக்குன்னு ஒரு 2 அடி உள்ள வந்துட்டா அப்படிலாம் சொல்லாது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும். மக்கள் அந்த இடத்த விட்டு புலம் பெயர்வாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அவங்க வளர்ந்த, கஷ்டப்பட்டு கட்டின வீடுகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ வயநாட்டில் ஒரு சின்ன நிலசரிவு எப்படி அந்த இடத்தையே தரமாட்டமாக்கிச்சோ, அதே மாதிரி கடல் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம எதிர்த்து கேள்வியை கேட்க முடியாமல் போயிட்டு தாங்க இருக்கணும். இப்போதைக்கு நம்ம வாழ்ந்தால் போதும், எதிர்கால ஜென்ரேஷன் அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அவங்களுக்கான ஒரு இடத்த, அவங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கறது தான் உண்மையான ஜென்ரேஷனுக்கான அர்த்தம்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு இண்டிவிஜுவல்ஸாக தனி மனிதர்களாக நாமளும் நம்மளுடைய கார்பன் எமிஷன்ஸை கம்மி பண்ண ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஏற்படக்கூடிய, தனி மனிதர்களால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன்ஸை கட்டுப்படுத்துவோம். இயற்கையை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஆனால் முயன்று தான் பார்ப்போமே. திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.